ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் தான் நான் பேச போகிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது தான். ஸோ வர விஷயங்களை வரது போலவே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கோங்க. ஸோ எந்த ஒரு செயலையுமே நம்ம எதிர்பார்த்தாதான் அதில் வந்து நம்மளுக்கு மன கஷ்டம், அது கிடைக்கல, அது நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னா அதனால் நம்மளுக்கு மன ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப நம்ம மன அழுத்தமும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், இந்த வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காம வாழுங்க. ஏன்னா எல்லாமே நம்ம செயல்களுமே முன்கூட்டியே அது ஒரு திட்டமிடப்பட்டு தான் நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்க்கறதுனால அங்கே எதுவுமே வந்து இதாகாது. வரது போலவே சந்தோஷமாக அதை ஏற்றுக்கோங்க. கஷ்டமாக இருக்கட்டும், சந்தோஷங்களாக இருக்கட்டும், ரெண்டையுமே நீங்கள் ஈக்குவலாக அதை பார்த்து நீங்கள் வரவேற்று அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் ஒரு மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் மனசில் பதிச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸாக இருக்கும். ஸோ இதுவும் கடந்து போகும், நீங்கள் ஒவ்வொரு செயல்லையுமே அதை நீங்கள் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு உங்களுடைய சாதனைகள், உங்களோட வெற்றியை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு வெற்றிகரமானதாக இருக்கும், மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு எதிர்பாராமல் யாருக்காவது நம்மளுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து அது நம்மளை வந்து காப்பாற்றும். ஸோ அதே மாதிரி தான் பகவத்கீதையில் சொன்னது போல, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய கடமைகளை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக அதற்கான பலன் வந்து ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வாழ்க்கையில் எதையுமே எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மனப்பக்குவத்தை வந்து நீங்கள் வளர்த்துக்கோங்க. எதையும் தாங்கும் அந்த இதயத்தை வந்து உருவாக்கிக்கிட்டிங்கன்னா உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.